இந்த கல்யாணம் மிகப்பெரிய பிரம்மாண்டமான கல்யாணம். அது அவங்க பிரம்மாண்டமான ஒரு வீடு அங்கே கட்டியிருக்காங்க மும்பையில். அதேமாரி அவருடைய வீட்டு இல்லை திருமணமும் மிக பிரம்மாண்டமாக இருக்கணும். அது ஒரு மாதம் இல்லை, இன்னொரு ரெண்டு மூணு மாதம் போகும் இதனுடைய பீச் இன்னும் போகும். அப்புறம் எந்த ஊருக்கு ஹனிமன் போனாங்க, என்ன போனாங்க, இதெல்லாமே இதுக்கு இனிமே. சார், நம்ம இப்போ அயல்நாட்டில் ஒரு சிங்கர் வந்து இந்த கல்யாணத்தில் வந்து பாட்டு பாடியிருக்கிறாரு, ஜஸ்டின் பைப்பர்னு சொல்லி ஒரு சிங்கரோட நேம் அது. அவர் வந்து 83 கோடி அந்த பாட்டு பண்ணதுக்காக வாங்கியிருக்கிறதா கேள்விப்பட்டோம் சார். இப்போ அதே மாதிரி நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் வந்து டான்ஸ் ஆடி இருக்கிறாரு, அந்த மாதிரி நிறைய பிரபலங்கள் வந்து ஆடிருக்கிறாங்க, எல்லாருமே பேமெண்ட் இந்த மாதிரி அரசு பேர் நம்ம கேள்விப்படுறோம். சூப்பர் ஸ்டார் நம்ம அந்த மாதிரி எதுவும் கொடுக்கப்பட்டிருக்கா சார்? இருக்கலாம். அதாவது அவர் சும்மா இருந்தாலும் அன்னி சும்மா இருப்பாங்களா, செல்வாக்குள்ள ஆட்கள் சேரும் போது தான் உங்களுக்கு வந்து இன்னும் செல்வாக்கு பெருகும். பணம் இருக்கிற இடத்துல பணம் சேர்ந்துகிட்டே இருக்க அந்த இருக்குமே தவிர, சாதாரண ஒரு ஆட்கள் வீட்டில் வந்து அந்த மாதிரி வராது. இவங்க பெரிய ஆட்கள் வர வர உங்களுக்கு வந்து பல தொழில்கள் இவங்கிட்ட இருக்குது, ஒரு தொழில் மட்டும் இல்லை, பல தொழில் இருக்கும்போது உங்களுக்கு பல பேர் வருவாங்க. அந்த பல பேர் அந்த தொழிலை இன்னும் பெருக்கிட்டு போகலாம். அதுக்காக தான் தொழில் ரீதியாக ஒரு வர்த்தக ரீதியாக ஒரு வியாபாரிக்கான ஒரு குணத்தோடு இந்த கல்யாணத்தை வச்சுருக்காங்க. இந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா சூர்யாவுடைய பசங்க இருக்கான், பொண்ணு இருக்கு, பையன் இருக்கான், அவங்க கல்யாணத்தையும் இப்படி பண்ணலாம். அப்புறம் நம்ம நயன்தாரா வளர்க்குற ரெண்டு குழந்தைங்களும் வளர்ந்தா அதுக்கும் பண்ணலாம் அந்த மாதிரி. ஏன்னா இதாரம் உதாரணங்கள். ஏன்னா இவங்க கோடி இருக்கு, பல கோடிகள் நீங்கள் வச்சுருக்கும் போது அது தொழில் முதலீடாக தான் பண்ணுறாங்க. இவங்க உங்ககிட்ட இருக்கிற பணத்துக்கு தங்க நகையும் தங்கமாக நகையான வைர நகை அணியெல்லாம் தங்கத்திலே வந்து ஆடைகளும் அணியலாம். நல்ல வேலை வைரத்தில் அணிய முடியுமான்னு தெரியல. அந்த ஃபோட்டோ அணிவாங்க, அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது அது உண்மையில் நான் நினச்சேன். ஸோ அதனால் கேட்டேன். இருக்கு, அவங்க அவங்கக்கிட்ட இருக்க பணத்துக்கு பண்ண முடியும் சார். நம்ம மாதிரி என்ன ஏதாச்சும் ஒரு டிங்கரிங் பண்ணி ஏதாச்சும் ஒரு தங்கத்தை அணிஞ்சிருக்கோன்னு சொல்லி காட்டிக்கலாம். ஆனால் அவங்கள்ட்ட பணம் இருக்குல்ல, அது ஈஸியாக பண்ணலாம். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அவங்களுக்கு. ஒரு ஆசை தீர்த்துக்கிறது தானே, தங்கான ஆடை அணிஞ்சு அவர் இது பண்ணார் அப்படிங்கிறது. ஆனால் கடைசியில் எங்கே போக போகிறோம்? ரெட்ரோலக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் கலைமாமணி திரு சபிதா ஜோசப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். சார், நம்ம இன்றைக்கும் ஒரு கல்யாண விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். அதுவும் சாதாரண ஒரு கல்யாண விஷயம், இது நம்ம சொல்லிடவே முடியாது, எடுத்துக்கவும் முடியாது. திரு அம்பானி அவரோட கல்யாண விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். திரு ஆனந்த் அம்பானி மற்றும் ராதிகா மர்ச்சன்ட் அவங்களோட கல்யாண விஷயம்தான் இது. சார், இந்த கல்யாணன்றது பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டாரில் ஆரம்பித்து பாலிவுட் நம்ம டபுள் சாம்பியன் ஜான்சினா வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கல்யாண விஷயத்தில் நம்ம பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு மாத காலமாகவே இந்த கல்யாண விஷயன்றது பரவலாக பேசப்பட்டு வந்திருக்கு. எல்லா விதத்துலையுமே பார்த்துருப்போம் நம்ம, டே பை டே அது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. இது வந்து ஒரு 5000 கோடி செலவில் வந்து பண்ணுறதா நம்ம கேள்விப்படுறோம் சார். இது உண்மையாகவே 5000 கோடியில் தான் பண்ணுறாங்களா? இல்லை அது 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 இருக்கும், இருக்கும், அது இருக்கும், இல்லாமல் இருக்காது. ஏன்னா ஒரு மிகப்பெரிய பணக்க செல்வந்தருடைய வீட்டு கல்யாணம், அவருடைய கடைசி மகன் கல்யாணம் அது, அது கடைசி மகன் நினைக்கிறேன் அவருக்கு, இளைய மகனுடைய கல்யாணம். அதனால் உங்களுக்கு விசேஷமாக உங்களுக்கு அந்த செல்வாக்கு இருக்குல்லையே, அவங்க நல்ல செல்வாக்கு. அதில் வந்து இதன் இந்த கல்யாணத்தின் மூலமாக உங்களுக்கு பல அரசியல், இந்த தொழில்நுட்பம், அந்த கிரிக்கெட்டு, அப்புறம் சினிமா, எல்லாத்துலேயும் இவங்க வந்து ஒரு இவங்களுடைய பங்களிப்பு இருக்குது. எல்லாத்துலேயும் அவங்களுடைய பங்களிப்பு இருக்குது. அதாவது ஃபைனான்ஸு அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு பங்களிப்பு, இவங்களே சில படங்கள் தயாரிக்கிறாங்க, இவங்களே சில கிரிக்கெட் இதெல்லாம் இது பண்ணுறாங்க. அதனால் இவங்க எல்லாத்துலேயும் பங்களிப்பு இருக்கிறனால அத்தனை விஐபிகளையும் கொண்டு வந்து இறக்குமதி பண்ணுறாங்க. அத்தனை பேரும் வரும்போது இந்த கல்யாணம் மிகப்பெரிய பிரம்மாண்டமான கல்யாணம். அது அவங்க பிரம்மாண்டமான ஒரு வீடு அங்கே கட்டியிருக்காங்க மும்பையில். அதேமாரி அவருடைய வீட்டு இல்லை திருமணமும் மிக பிரம்மாண்டமாக இருக்கணும். அது ஒரு மாதம் இல்லை, இன்னொரு ரெண்டு மூணு மாதம் போகும் இதனுடைய பீச் இன்னும் போகும். அப்புறம் எந்த ஊருக்கு ஹனிமன் போனாங்க, என்ன போனாங்க, இதெல்லாமே இதுக்கு இனிமேல் தனியாக ஒரு ஃப்ளைட்டு ஏற்பாடு பண்ணி இவங்க ஹனிமூன் போனாங்களா, எந்த ஊருக்கு போனாங்க, அதுக்கான அங்கே என்ன பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணப்பட்ட இவங்களுக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் அந்தந்த செலவுகள் இனிமேல் அடுத்தடுத்து வரும். 5000 கோடிங்கிறது ரொம்ப சிம்பிள் தான். இப்போது அவங்களுக்கு ரொம்ப சாதாரண ஒரு பாக்கெட் மணி மாதிரி அது சாதாரணம். இன்னும் வந்து அந்த மற்ற இன்னொரு மாதம் போகும்போது இன்னொரு 5000 கோடி வரும், அதுக்கும் ஒரு செலவு சேரும். அது இதெல்லாம் வந்து சாதாரணமாக ஏதாச்சும் உங்களுக்கு அவங்களுக்கு வருமானம் வந்துடும். இது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த வடநாட்டு மார்வாடிகள் கல்யாணம் பார்த்திங்கன்னா ஒரு 5 நாள் நடக்கும், 5 நாள் 6 நாள் நடக்கும். இந்த கல்யாணம் மட்டும் 1 மாதம் 2 மாதமாக நடந்துகிட்ருக்கு. ஏற்கனவே ஒரு முறை சல்மான்கான், ஷாருக் கான் உட்பட எல்லோருமே கலந்து ஸ்டேஜில் கலந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கல்யாண திருவிழாவாக, தொடக்க விழாவாக ஆரம்பித்தாங்க. கல்யாணத்தினுடைய தொடக்க விழா ஆரம்பித்தாங்க. நேற்று 12ஆம் தேதி அதனுடைய திருமண நிறைவு விழாவாக பண்ணும்போது நிறைய இன்னும் அதிகமான விஐபிகளை வர வச்சுருக்காங்க. இதை வந்து இன்னும் கொஞ்சம் அதனால் அதாவது நம்ம மெஹந்தி இது பண்ணாங்களே, நம்ம சாதாரண சரத்குமார் வீட்லேயே வந்து நீங்கள் மெஹந்தி இது பண்ணும்போது அவர் மெஹந்தி ஃபங்க்ஷன் அவங்க இந்த மாதிரி 5 நாள் ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க.
அந்த வீட்டு அந்த மாப்பிள்ளைய வர்றது போகிறது, அப்புறம் அவங்க வேறு நகை நட்டு வைக்கிறது, அது பற்றி பல விஷயங்கள் அஞ்சு நாள் இருக்கும். இதுக்கு உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹம் ஆப் கஹின் கோன் படம் பார்த்தீங்கன்னா அது தெரிஞ்சிடும். ஏறக்குறைய அது அதுதான் ஒரு ஒரு திருமணத்துடைய எத்தனை நாள் திருமணம் நடத்துவாங்க, எப்படிலாம் நடத்துவாங்க அப்படிங்கிறது நீங்கள் ஹம் ஆப் கஹின் கோன் படம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அது அதில் ஒரு சின்ன லவ் இருக்குன்னா இன்னும் டெவலப் ஆகிருக்கும். அதில் பாதி படம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த கல்யாணம் எப்படி பார்க்குறாங்க, தேர்வு பண்ணுறாங்க, எங்கே நடத்துகிறாங்க, எப்படி நடத்துகிறாங்க, அதில் என்னென்ன விசேஷம் பண்ணுவாங்க, இவங்க என்னென்ன பாட்டு பாடுவாங்க, கூட உள்ளே பூந்து அதெல்லாமே வச்சுருப்பாங்க. அதுதான் ஏறக்குறைய. ஏன்னா சார், நம்ம ஒரு கல்யாணம் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நடக்கும், இல்லை இந்த பஞ்சாப் சைடு எடுத்தோம்னா ஒரு வாரம் நடக்கும். நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அரசு பொருசலாக இந்த கல்யாணம் ஒரு மாதமாக நடக்குன்றது ஒரு வித்தியாசமாக ஒரு கல்யாணமாக இருக்குது சார். கோட்டீஸ்வரர் என்னன்னா சார், ஒரு மாதமாக என்ன சார், ஒன்று ஒன்று டே பை டே என்ன சார் என்ன தான் சார் பண்ணுவாங்க? கோட்டீஸ்வரர் வீட்டு கல்யாணம் இல்லையா சார், ஏதாச்சும் டெய்லி ஒரு விசேஷம் இருக்கும், டெய்லி ஏதாச்சும் ஒரு விஐபி வரலாம், அந்த விஐபி மூலமாக வேறு அதை இது இதெல்லாமே வியாபாரிகளுக்கு வியாபாரத்தை தன்னுடைய எல்லைகளை வியாபாரத்தின் எல்லைகளை விரிவுபடுத்துவதற்கான ஒரு விஷயமாக யூஸ் பண்ணிக்கிறாரு. அதே மாதிரி தான் இப்போ சரத் எப்படி அந்த கல்யாணத்தை எப்படி பொலிட்டிக்கலில் தன்னை முன்னிலைப்படுத்தணும்னு இது பண்ணாரோ அந்த மாதிரி ஒரு ஒரு வியாபாரிக்கு வந்து இது மிகப்பெரிய ஒரு 10 ரூபா போட்டு 5000 ரூபா எடுக்கிற மாதிரியான ஒரு பிஸ்னஸ் அவங்ககிட்டே இருக்குது. இது வந்து எல்லாமே வியாபாரம் தானே, இவங்க பல பேரை வந்து வச்சு வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களுடைய இவங்ககிட்ட சம்பளம் வாங்கிட்டு பல பேர் வந்து நடிக்கிறவங்க இருக்காங்க, கிரிக்கெட் ஆடுறவங்க இருக்காங்க, இன்னும் பல தொழில்கள் இருக்குது. எத்தனை தொழில் அவங்களுக்கு உள்ள இந்தியா பூரா இருக்குது. அத்தனை தொழிலில் இருக்கிற ஆட்களும் அதில் விஐபியாக இருக்கிற ஆட்களும் வரும்போது இங்கே அது வந்து கொஞ்சம் பெருசாக போயிட்டே இருக்கும், விரிவடைஞ்சிட்டே இருக்கும். இதை வந்து இதை சார்ந்தே வந்து உங்களுக்கு அரசியலில் தன்னுடைய செல்வாக்கை வளர்த்துக்கலாம், தொழில் ரீதியாக செல்வாக்கை வளர்த்துக்கலாம், அந்த விஐபிகள் மத்தியில் ஒரு செல்வாக்கு வளர்ந்துருக்கலாம். இந்த அந்த விஐபிகள் வரும்போது அந்த வெளிச்சம் படப்பட இன்னும் கொஞ்சம் நீங்கள் பிரகாசம் அடைஞ்சிட்டே போவீங்க. அதெல்லாம் பயன்படுத்திக்கணும்ல சார். நம்ம இப்போ அயல்நாட்டில் ஒரு சிங்கர் வந்து இந்த கல்யாணத்தில் வந்து பாட்டு பாடியிருக்கிறாரு, ஜஸ்டின் பைப்பர்னு சொல்லி ஒரு சிங்கரோட நேம் அது. அவர் வந்து 83 கோடி அந்த பாட்டு பண்ணதுக்காக வாங்கியிருக்கிறதா கேள்விப்பட்டோம் சார். இப்போ அதே மாதிரி நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் வந்து டான்ஸ் ஆடிருக்கிறாரு, அந்த மாதிரி நிறையா பிரபலங்கள் வந்து ஆடிருக்கிறாங்க, எல்லாருமே பேமெண்ட் இது மாதிரி அரசு பற்றி நம்ம கேள்விப்படுறோம். சூப்பர் ஸ்டார் நம்ம அந்த மாதிரி எதுவும் கொடுக்கப்பட்டிருக்கா சார்? இருக்கலாம். அதாவது அவர் சும்மா இருந்தாலும் அண்ணி சும்மா இருப்பாங்களா, ரஜினியில் தான் அண்ணி சும்மா இருப்பாங்களா, அங்கே ஏதாச்சும் நீங்கள் குடும்பத்தோடு போயிருக்கீங்க, குடும்பத்தோடு போயிருக்கோம், ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துட்ருக்காருல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க. அதாவது கலந்துக்கிட்ட ஒவ்வொரு விஐபிக்கு ஒரு முக்கியமான சில நினைவு பரிசு தர்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நினைவு பரிசு கொடுக்கும்போது தங்கமாக கொடுத்துருக்கலாம், ஏதாச்சும் கொடுத்துருக்கலாம், அல்லது ஒரு அமௌண்ட்டு கொடுத்துருக்கலாம், ஏதாச்சும் ஒரு வகையில் நினைவு பரிசுங்கிறது தானே. இப்போ சூப்பர் ஸ்டாருக்கு தங்கம் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் கலந்துக்கிட்டு எங்களை இங்களை பெருமைப்படுத்தியதற்காக, எங்களுக்காக ஒரு குத்துப்பாட்டு ஆடினதுக்காகவும், ஒரு கரகாட்ட டான்ஸ் மாதிரி ஒன்றார். அதாவது பெரும்பாலும் சில திருமணங்களில் கிராமப்புறங்களில் கரகாட்டம் வச்சுப்பாங்க, கோயிலாட்டம் வைப்பாங்க, யாராச்சும் வந்து அதில் தண்ணி போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு கரகாட்டங்கிற ஒரு மகிழ்ச்சி படுத்துவாங்க அந்த தலியான திருமணத்தை. அந்த மாதிரி நம்ம சூப்பர் ஸ்டார் அங்கே போயிட்டு அவங்கள வந்து ஏதோ ஒரு டான்ஸ் போட்டு ஒரு கரகாட்டமோ அந்த மாதிரி ஒரு குயிலாட்டமோலாம் போட்டாரு. அதாவது ஒரு 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 குத்துப்பாட்டு தான் நினைக்கிறேன், அது குத்துப்பாட்டுக்கான ஒரு டான்ஸ் போட்டு அதுக்காக பாடி மட்டும் ஷேக் பண்ணுற மாதிரி. ஆமாம், ஒரு சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஆனால் அவர் ஒரு சூப்பர் ஸ்டார் இல்லையா, அது மாதிரி ஒரு சூப்பராக பண்ணி அதில் வந்து பேசு பொருள் ஆகிடுச்சு இல்லையா உங்களுக்கு, இங்கே பார்த்தாலும் அது வைரல் ஆகிட்டே. நேற்றைய தினம் தான் அது நடந்துச்சு நான் கேள்வி. ஆமாம், அதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு அதுக்கான ஒரு எல்லாத்துக்கும் ஒரு சன்மானம் உண்டு, இதுக்கும் ஒரு சன்மானம் இருக்கலாம். நட்பு கருதின்னு சொல்ல முடியாது, ஏன்னா நாளைக்கு ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸாக சப்போஸ் ஒரு படம் எடுக்கும், சொந்த படம் எடுத்தாலோ அல்லது ஹிந்தியில் ஒரு பேன் இண்டியா படம் எடுத்தாலும் அவங்க எடுக்கலாம், அதுக்கு கூட இவன் நடிக்கலாம், அதுக்கான ஒரு முன் ஏற்பாடாக இருக்கலாம், அதுக்கு ஒரு அட்வான்ஸாகவும் இருக்கலாம். இப்போ இந்தியன் படம் இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆச்சு, அதோட கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தோல்வி பயங்கரமாக அது சரியா இல்லை அப்படின்ற மாதிரி, பேட்ஸ் கமெண்ட்ஸ் நல்லா இல்லை அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. அந்த தோல்வியின் காரணமாக ரஜினி எதுவும் நடிகர் ரஜினி எதுவும் ஆடினார் அந்த டான்ஸில். 12ஆம் தேதி தான் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. 12ஆம் தேதி ரிலீஸ் ஆகிருக்குன்னா கல்யாணமும் அன்றைக்கி தான் வச்சுருக்காரு அம்பானி. ஒருவேளை இந்தியன் டூக்கு ஒரு இது எதிராக வச்சாரா அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதாவது அந்த கல்யாணத்தில் அவர் கலந்துக்கிட்டார், கலந்துக்கும் போதே ஒரு மவுட்டாக்காக வந்திருக்கும் படம் சரியில்லை அப்படின்னு. அது ஒரு சின்ன ஒரு அவருக்குள்ளே மகிழ்ச்சி கொடுத்துருக்குமா நினைத்தல. அது டான்ஸுக்கு நம்ம பின்னாடி இப்படி ஒரு கதையை நம்ம உருவாக்கணும். இது வரைக்கும் நம்ம ரஜினி அந்த மாதிரி டான்ஸ் ஆடி நம்ம பார்த்ததே கிடையாது, டான்ஸ் ஆடினது கிடையாது. பார்த்தா அவருடைய பிறந்தநாளுக்கோ இதுக்கோ ஆனதும் நான் பார்க்கல. அதே மாதிரி இங்கே எந்த தமிழ்நாட்டில் எந்த ஃபங்க்ஷன்லையும் கலந்துட்டு அந்த மாதிரி ஆடல, ஏன்னா அது எல்லாத்துக்கும் ஒரு விலை உண்டு இல்லை. அந்த மாதிரி அதில் வந்து அங்கே போகும்போது ஒரு பெரிய மிகப்பெரிய உலக இந்தியாவின் மிகப்பெரிய செல்வந்தர் வீட்டில் போகும்போது நீங்கள் எல்லாமே கொஞ்சம் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு நல்ல மகிழ்ச்சியோடு அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தணும் இல்லையா, அந்த மாதிரி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்கார். அதே சமயத்தில் உங்களுக்கு சமூக ஊடகங்களில் உங்களுக்கு பெரும்பாலும் அவருடைய
கமலுடைய படம் படுத்ததுனால இதாகிடுச்சு அப்படின்னு பயங்கரமாக கழிவு இது பண்ணிகிட்ருக்காங்க. அவருடைய ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அஜித் ரசிகன் விஜய் ரசிகனுக்கு ஆடி இது பண்ணுற மாதிரி கமல் ரசிகன் விஜய் ரசிகர்கள் இந்த மாதிரி பண்ணுறது உண்டு. இப்போ இந்த படம் இதனால அவங்களும் கொஞ்சம் இது பண்ணியிருக்காங்க. ஆனால் ரஜினி அதை கொண்டாடினாரான்னு சொல்ல முடியாது. ஏன்னா ரஜினி வந்து அவர் கமலுக்கு நல்ல நண்பர், அதை வந்து அதை உள்ளுக்குள்ளே இதாக தான் வச்சுருப்பார், கொண்டாடி இருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இப்போ இந்தியன் 2 படம் வந்தது வந்து ஒரு ஹைப் கிரியேட் பண்ணிச்சோ இல்லையோ, திரு ஆனந்த் அம்பானி அவங்க கல்யாண விசேஷம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஹைப்பாக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு எல்லா விதத்துலேயுமே. அதனால் அவர் வர படம் வந்ததே தெரியல. ஆமாம், யாருக்குமே பெருசாக தெரியல. பேன் இண்டியா படம் இது வந்ததே தெரியல, வந்தது. ஆனால் இந்த இடத்துல அதாவது சமூக ஊடகங்களில் பெருசாக பேசு பொருளாக வரல. ஏன்னா இதை ஆக்கிரமிச்சிருச்சு இந்த கல்யாணம், ஒரே நேரத்தில் ரெண்டுமே நடந்ததுனால அது வந்து ஆக்கிரமிச்சிருச்சு. ஏன்னா மிக அவர் படம் நல்லா ஓடுது போல, அந்த படம் ஓடிட்டு இருக்கு. ஆனந்த் அம்பானியுடைய படம் நல்லா ஓடிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒரு பேசு பொருளா அவர் தான் ஹீரோவா இப்ப நிக்கிறாரு அதுல, ஃபுல்லா சமூக ஊடகங்கள்ல ரியல் ஹீரோவா அந்த பல விஐபிகளோடு நிற்கும் போது இன்னும் கொஞ்சம் அவர் மேல ஒரு பவர் வந்துட்டே இருக்கும்ல. இவர் தனியா நின்று தான் பார்க்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அந்த பக்கத்துல ஷாருக்கான் சூப்பர் ஸ்டார் எல்லாம் நிற்கும் போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அவர் பவர் கூடியிருது. அதனால் அவரை பேசு பொருளாக எங்கே பார்த்தாலும் திருமண பக்கமெல்லாம் அவங்கெல்லாம் வந்துட்டு இருக்காங்க. சார், இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கோலிவுட் ஹீரோஸ் வந்து எல்லா செலிப்ரிட்டிஸுமே இறக்கிருக்கிறாங்க. ஆமாம், இவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு வந்து கூப்பிட்டு வந்ததுக்கு என்ன சார் இது காரணமாக பார்க்கப்படுகிறது? இல்லை, பப்ளிசிட்டி தானே சார். அதாவது நீங்கள் வந்து ஒரு ஏன்னா ஒரு 5 பேர் 6 பேர் கூப்பிட்டு வந்தாலும் அது ஒன்றும் பெருசாக தெரியாது. இருக்கிற எல்லாருமே நம்ம அந்த கல்யாணத்துக்குள்ள பார்க்க முடியாது. 6 பேர்னா நீங்கள் வந்து ஒரு லட்சாதிபதியாக அல்லது தமிழ்நாட்டு சாதாரண ஒரு கோடீஸ்வரனாக இருந்தால் பரவாயில்ல. இவர் இந்தியாவுடைய முதல் கோடீஸ்வரன். அப்போ வந்து 5-6 பேர்லாம் பத்துமா உங்களுக்கு? வர்றதை வரட்டும், அக்கச்சக்கமாக இருக்கு. எத்தனை பேர் இருக்காரு கூப்பிட்டுரு அப்படின்னு சொல்கிறது தான் மொத்த பேருமே. வேலை உங்களுக்கு வந்து இவர் இல்லை, மைக்கேல் ஜாக்சன் இல்லை. இருந்திருந்தால் ஏஆர் ரஹ்மான் மியூசிக் போட அவர் வந்து மைக்கேல் ஜாக்சனை பாட வச்சுருப்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா ஏஆர் ரஹ்மானும் கலந்துக்கிட்டார், அவருடைய ஒய்ஃபோடு கலந்துக்கிட்டார். அவரும் என்ன பண்ணியிருப்பாங்க, மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டு வந்துருங்க ஒரு பாடல், எத்தனை கோடி 1000 கோடி ஆனாலும் பரவாயில்ல கூட்டிட்டு வாங்கன்னு கூட்டிட்டு வர சொல்லியிருப்பாங்க. மைக்கேல் ஜாக்சன் இல்லை, நல்ல வேலை தப்பிச்சுக்கிட்டாரு. ரெண்டு அவர் வந்து தப்பிச்சுக்கல, ஏதோ அவர் முன்னேறம் கிளம்பி போயிட்டார் அவர். ஏன்னா ஏற்கனவே அவர் இந்திரனில் பாட வேண்டியவர்னு சொல்லியிருந்திருந்தார் ரஹ்மான் சொல்லியிருப்பார். இந்திரனில் வந்து அவரை பாட வைக்கணும்னு ஆசைப்பட்டார் ரஹ்மான். சரி, இப்போ சங்கர்கிட்ட சொல்லும்போது உடனே சொல்லுங்க, அவர் எந்த மொழியில் பாடினாலும் சரி நம்ம எடுத்துடலாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே அவர் இறந்துட்டார். அது முடியலை, அதனால் அவர் ரெண்டு இடத்துலையும் அவர் தப்பிச்சிட்டார். அதனால் அதாவது அவர் இந்த ஏதாவது செல்வாக்குள்ள ஆட்கள் சேரும்போது தான் உங்களுக்கு வந்து இன்னும் செல்வாக்கு பெருகும். பணம் இருக்கிற இடத்துல பணம் சேர்ந்துட்டே இருக்க அந்த இருக்குமே தவிர சாதாரண ஒரு ஆட்கள் வீட்டில் வந்து அந்த மாதிரி வராது. இவங்க பெரிய ஆட்கள் வர வர அவங்களுக்கு வந்து பல தொழில்கள் இவங்கிட்ட இருக்குது. ஒரு தொழில் மட்டும் இல்லை, பல தொழில் இருக்கும்போது உங்களுக்கு பல பேர் வருவாங்க. அது பல பேர் அந்த தொழிலை இன்னும் பெருக்கிட்டு போகலாம். அதுக்காக தான் தொழில் ரீதியாக ஒரு வர்த்தக ரீதியாக ஒரு வியாபாரிக்கான ஒரு குணத்தோடு இந்த கல்யாணத்தை வச்சுருக்காங்க. சார், இப்போ இந்த கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ் துறையில் பார்த்தீங்கன்னா ரஜினி அவங்க குடும்பத்தை பார்க்க முடியுது, சூர்யா அவங்க குடும்பத்தை பார்க்க முடியுது, அதுக்கப்புறம் அட்லி பிரியா அவங்கள பார்க்க முடியுது, நயன்தாரா விக்னேஷ் சிவன் அவங்கள பார்க்க முடியுது. நம்ம இப்போ மெயினாக விஜய் அவங்களோட ஒய்ஃப் அவங்கள பார்க்க முடியல, அஜித் ஷாலினி அவங்கள பார்க்க முடியல, அவங்களாம் வராதுக்கு என்ன சார் காரணமாக இருக்கும்? இல்லை, அவங்க கூட்டிருக்க மாட்டாங்க, அல்லது அல்லது இவங்க போக விரும்பிருக்க மாட்டாங்க. அதுக்கு அஜித் ஒரு மெயினாக ஒரு 4-5 கேரக்டர் தான் நம்ம அஜித் வரமாட்டார் பெரும்பாலும். அது சொல்லியிருந்தாலும் கூட அஜித் வரமாட்டார். இவரை சப்போஸ் இவர்கிட்ட பேசியிருப்பாங்களா என்ன தெரியல, ஏன்னா இவரும் பிஸியாக தான் இருக்கார். இப்போ ஒரு ஷூட்டிங் அதில் பிஸியாக, அடுத்த படத்துக்கான டிஸ்கஷன் எல்லாம் இருக்குது, இவரும் பிஸியாக தான் இருக்கார். கூப்பிட்டாங்களா என்னன்னு தெரியல. இது எல்லாமே அழைக்கப்பட்டவர்கள் தானே, அவங்களா போனவங்கள எல்லாமே ஃப்ளைட் போட்டு எல்லாருக்கும் ஃப்ளைட் போட்டு அவங்களுக்கு சொந்த ஃப்ளைட்ல பிரைவேட் ஜெட்ன்ற மாதிரி கேள்விப்பட்டேன் சார். ஒரு ஸ்டாருக்குமே பிரைவேட் ஜெட்டாக கொடுக்குற மாதிரி. ஆமாம், ஒவ்வொருத்தருக்கு தனியாக ஆட்களை வச்சு அது அதுக்குன்னு ஒரு ஆட்கள் கூட்டிகிட்டு வர மாதிரி. அது உண்மைதானா சார்? உண்மைதான் இருக்கு. ஆமாம், ஏன்னா இவர் அவங்களா எப்படி தனியாக வர முடியாது, இவங்களுக்குன்னு ஒரு பாதுகாப்புக்கு ஆட்கள் போட்டு அவங்க கரெக்டாக அந்த ஃப்ளைட்டில் கூப்பிட்டு வந்து இறக்கி மறுபடியும் கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு அதுக்காக தான் 5000 கோடி. இன்னும் அதில் நிறைய சொல்லப்பட்டது இவ்வளோ தான், சொல்லாமல் எவ்வளோ செலவாயிருப்பாங்க? கண்டிப்பாக சொல்லப்பட்ட கணக்கு மட்டும் இவ்வளோ. எவ்வளோ சொன்னாலும் அவங்க யாரும் இதாக போய் ரேடியெல்லாம் பண்ண போகிறதில்ல, ஈடியெல்லாம் அங்கே போக போகிறதில்ல. இருந்தாலும் சொல்லப்பட்ட கணக்கு இவ்வளோ. சார், இப்போ இந்த கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா 5000 கோடி செலவாயிருக்குது. இந்த 5000 கோடியை வந்து சரிசமமாக பண்ணுறதுக்கு அம்பானி வந்து வேறு எதுவும் பிளான் வச்சிருக்கிறாரு சார்? வேறு எதுவும் லான்ச் பண்ணுறதுக்கு எதுவும் பெருசாக தலையில் வைக்கிறதுக்கு எதுவும் பிளான் இருக்காரா? இருக்கலாம். ஏன்னா ஏற்கனவே ஒரு மாதம் முன்னாடி நடந்த செலவுக்கே வந்து உங்களுக்கு அந்த ஜியோவில் ஒரு இது ஏற்றிட்டாங்க. அடுத்து இன்னும் ஏற்ற வேண்டியது எக்கச்சக்கமாக இருக்குல்ல, அவங்களுடைய ஷாப் இருக்குது, பெட்ரோல் பேங்க் இருக்குது, என்னென்னமோ இருக்குது. அதில் ஏதாச்சும் ஒரு சின்ன ஒவ்வொரு இதில் 1 ரூபா ஏற்றினாலே இவங்களுக்கு வந்து அது 2000 கோடின்றது ஒரு 10000 கோடியாக வந்துடும். ரெண்டே நாளில் வந்துடும் அந்த பணம், 2 நாளில் வந்துடும்.
அதுக்கு பிறகு வர்றது இன்னும் கொஞ்சம் வரவு, அது அதுக்கு ஹனிமூன்னு, அப்புறம் அந்த பேரம் பிறக்க அதுக்கான செலவுகளுக்கு அடுத்து அந்த போயிடும். அது சரி. இப்போ கல்யாணமானது இப்போது இப்போ நடக்கிற காலகட்டத்தில் நடிகர்களாக இருக்கட்டும், தொழிலதிபராக இருக்கட்டும், இப்போ அம்பானியோட வீட்டு கல்யாணமாக இருக்கட்டும், பயங்கர பொருட்செலவில் நடத்துகிறாங்க சார். மிகப்பெரிய நடிகர்கள் அவங்களுடைய மகள்கள் மகன்கள் கல்யாணத்துக்கு இது வந்து நீங்களும் இப்படி பண்ணுங்கிற ஒரு லேசாக ஒரு உசுக்கி விடுற மாதிரி தான் அது. அது ஏற்கனவே இப்போ அடுத்த ஷாருக்கானுடைய பொண்ணு பையனுக்கு அமீர் கான் கல்யாணம் ஆகலை, விடுங்க அமீர் கான் கல்யாணத்தில் இந்த மாதிரி பண்ணலாம், அமீர் கான் கல்யாணமும் பண்ண மாட்டேங்கிறாரு. சாரி, இவர் சல்மான் கான்னு, சல்மான் அமீர் கானுடைய பொண்ணுக்கும் அந்த மாதிரியே பண்ணலாம். இந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா சூர்யாவுடைய பசங்க இருக்கான், பொண்ணு இருக்கு, பையன் இருக்கான், அவங்க கல்யாணத்தை இப்படி பண்ணலாம். அப்புறம் நம்ம நயன்தாரா வளர்க்குற ரெண்டு குழந்தைங்களும் வளர்ந்தா அதுக்கும் பண்ணலாம் அந்த மாதிரி. ஏன்னா இதாரம் உதாரணங்கள். ஏன்னா இவங்க கோடி இருக்கு, பல கோடிகள் நீங்கள் வச்சுருக்கும் போது அது தொழில் முதலீடாக தான் பண்ணுறாங்க இவங்க. நம்ம சுற்றி வளைச்சி நீங்கள் அப்படி நேரடியாக பார்க்கும்போது ஒரு மிக பிரம்மாண்டமான கல்யாணம், எல்லோரையும் மிரட்டுற மாதிரியான கல்யாணம், இது வரைக்கும் யாரும் பண்ணாத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான கல்யாணம் பண்ணியிருக்காங்க. சொல்லி சில பேர் சொன்னாங்களே 1000 விதமான தின்பண்டங்கள் அப்படின்னு ஒரு சில பேர் கதை விடுவாங்க. அந்த மாதிரி பல அறுசுவையான உணவு படைத்த கல்யாணம் அப்படின்னு சொல்லி பிரம்மாண்டமான கல்யாணம் தான் சொல்லிகிட்ருக்கலாம். ஆனால் இதுக்கு பின்னால் இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா வியாபாரத்துக்கான ஒரு விதைப்பு. அடுத்த கட்ட தனக்கு அறுவடை செய்யறதுக்கான ப்ரமோஷன்ஸ் கூட சொல்லலாம். ஆமாம், அடுத்த ஆமாம் அதுதான் அடுத்த கட்டமாக தனக்கான ஒரு இது பண்ணிக்கணும், யார் யார் மூலமாக பண்ணலாம். இப்போ வர்ற அத்தனை பேர் மத்தியிலையும் இவங்களுக்கு ஒரு இது புரிதல் வந்துடுது, அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது, நாளைக்கு இவரை வச்சு இதை யூஸ் பண்ணலாம், இவரை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கணக்கு வந்துடும். இவங்களும் ஓகே, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் பண்ணித்தரேன் அப்படின்னு உடனே, ஏன்னா பணம் தானே, அவங்களுக்கான ஒரு வேலை கொடுத்தினா எல்லோரும் பண்ணித்தரப்படுவாங்க. பல ஊர்களில் இருக்க, இந்தியாவில் மட்டும் இல்லை பல வெளிநாடுகளையும் இருக்குது, வெளிநாடு வரைக்கும் போயிருக்கு. வெளிநாட்டில் இருக்கிறவங்ககிட்டையும் நாளைக்கு ஏதாச்சும் அங்கேயே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எது பண்ணுறது எல்லாமே இதாகும், யூஸ்ஃபுல் தான் இந்த. சார், இப்போ நம்ம 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு பண்ண செலவு வேஸ்ட்டு கிடையாது, வருங்காலத்துக்கான விதைப்பு. ஆமாம் சார், இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா திரு ஆனந்த் அம்பானியும் கல்யாணம் பண்ணிக்க போகிற ராதிகா மெர்சன்ட் அவங்களும் ஒரு தங்க ஒரு ஆடை அணிஞ்சிருந்தாங்க. அது உண்மைதானா சார்? உண்மையான தங்க ஆடை, உண்மையான தங்க ஆடை. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற இதுக்கு வந்து நீங்கள் தங்கமாகவே சாப்பிடலாம், ஆனால் சாப்பிட்டா இருக்க முடியாதுன்னு தெரியும் அது, அதனால வந்து தங்கம் சாப்பிடல வச்சுக்கிறாங்க. ஆமாம், ஆடை. அதாவது ஒரு பழைய ஒரு குட்டி கதை ஒன்று இருக்கும். அவர் ஒருத்தர் வந்து கடும் தவம் இருந்து ஒரு தவம் இருக்கிறார் அப்படின்னு, நான் வந்து எது தொட்டாலும் தங்கமாக மாறணும் அப்படின்றாரு. சரி ஓகேன்னு கடவுள் சரி அவருக்கு ஒரு ஆசீர்வாதம் ஒரு வரம் கொடுத்துட்றாரு. ஒவ்வொன்றா தொடர்றாரு, அது தங்கமாக மாறுது, அப்படியே தொடர்றாரு. பொண்டாட்டி பொண்டாட்டியும் தங்கமாக மாறிடுது. ஒரு கட்டத்தில் தன்னை அறியாமல் ஆச்சரியப்பட்டு இவரை தொடர அவரே தங்கமாக மாறிடுறாரு. அதாவது சாப்பாட்டில் கை வைக்கிற அது தங்கமாக மாறிடுது. எப்படி சாப்பிட முடியும்? இவன் தொடுறது எல்லாமே தங்கமாக, பொண்டாட்டி தங்கமாக மாறிடுது, இவரும் இவரை தன்னை அறியாமல் தொடர் இவரும் தங்கமாக மாறிடுறாரு. என்ன பண்ண முடியும் அவர், யாருக்கு யூஸ் சொல்லுங்கள்? இவருக்கு இவங்க தங்க இவங்ககிட்ட இருக்கிற பணத்துக்கு தங்க நகையும் தங்கமாக நகையும் வைர நகையும் அணியும், தங்கத்திலேயே வந்து ஆடைகளும் அணியலாம். நல்லவேளை வைரத்தில் அணிய முடியுமான்னு தெரியல. அதனால அந்த ஃபோட்டோ பார்த்து அணிவாங்க. அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது அது உண்மை இல்லை நினச்சேன். ஸோ அதனால் கேட்டேன். இருக்கு, அவங்ககிட்ட இருக்க பணத்துக்கு பண்ண முடியும் சார். நம்ம மாதிரி என்ன ஏதாச்சும் ஒரு டிங்கரிங் பண்ணி ஏதாச்சும் ஒரு தங்கத்தை அணிஞ்சிருக்கோன்னு சொல்லி காட்டிக்கலாம். ஆனால் அவங்கள்ட்ட பணம் இருக்குல்ல, அது ஈஸியாக பண்ணலாம். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அவங்களுக்கு. ஒரு ஆசை தீர்த்துக்கிறதானே, தங்கான ஆடை அணிஞ்சு அவர் இது பண்ணார் அப்படிங்கிறது. ஆனால் கடைசியில் எங்கே போக போகிறோம்? அது வேறு யாரும் அதை நினைக்க போகிறதில்ல. ஆனால் இப்போ இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையை அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அதே மாதிரி அவருடைய குழந்தைகள் நமக்கு இளைய மகன் ரொம்ப சந்தோஷமாக அவனுடைய அவனுக்காக மிகப்பெரிய லெவலில் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். மிக சந்தோஷம் அவர் அவருக்கான ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுத்துறாரு அவர். அதன் மூலமாக அவங்க பெற்றோரும் இவங்க பண்ணுறாங்க, அந்த சமூகத்திலையும் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை உருவாக்கிடுறாங்க. நாளைக்கு பசங்களுக்கும் அவருக்கும் ஒரு பெரிய தொழில் முனைவர் அவர் உருவாக்கி விட்டுறாங்க, அவ்வளோதான். இந்த கல்யாண விசேஷம் முடிஞ்சிருச்சா சார்? முடிஞ்சிருச்சு, நேற்று முடிஞ்சிருச்சு. இனிமேல் இன்னும் அதுக்கான விருந்துகள், அது அழைப்பு கீழப்புகள்லாம் இருக்கு இல்லையா, விருந்துகள் வெளிநாட்டுக்கு போகிறது, அது இந்த மாதமும் அது போகும். இந்த மாதம் இன்னொரு மாதம் பழுதடுத்து போவோம். இவர் அங்கே போனார், அந்த இவர் சப்போஸ் இந்த நாட்டு அதிபர் இவரை வர வச்சு நம்ம எங்கள் ஊரில் வந்து நீங்கள் தங்கிட்டு போங்க. எனக்கு தெரிஞ்ச நாட்டு அதிபரை தான் கூப்பிடல போல, மற்ற எல்லாரையும் கூப்பிட்டாங்க. எல்லா நாட்டிலும் கூப்பிட்டாங்க. ஆமாம், எல்லாரும் கூப்பிட்டாங்க. அஜயம் வந்துட்டு வந்து போயிருப்பான்னு நினைக்கிறேன், அவர் வராமல் இருக்க மாட்டார். ஜி ஃபோட்டோ நம்ம எதுவும் பார்க்கலங்க சார். பார்க்கல. அவர் வந்து தனித்தன்மையோடு தான் வருவாருங்க, கூட்டத்தோடு வர மாட்டார். சிங்கம் எப்படி சிங்கில் தான் வரும், தனியாக வரும்போது தனியாக அப்படியே ஃப்ரேம் அப்படியே வந்து ஃப்ரேம் தனியாக வைக்கணும். நீங்கள் கூட்டத்தோடு நிற்க வச்சிங்கன்னா நீங்கள் 10-1 அவர் பத்திரம் மாற்று ஒரே தங்கம் அவர்
அதனால் அவர் தனியாக தான் வருவார், தனியாக அந்த அந்த ஃபேமிலிக்குள்ளே தான் அவர் இருக்கார்ல, அவர் தனியாக வந்து ஒரு வாழ்த்து சொல்லிட்டு போவார், தனியாக வருவார். அது அதுவும் ஒரு நியூஸ் தான் கண்டிப்பாக. பிரதமர் வந்து தனியாக வந்து அவரே வந்து தேடி வந்து வாழ்த்திட்டு போனாருங்கிறது நாளை மறுநாள் அது ஒரு நல்ல தனி நியூஸாக வரும் பாருங்கள். இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தையும் பல்வேறு தகவல்களையும் பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்கு சார்பாக மிக்க நன்றி சார்.